தியானலிங்கத்தின் பிரதிஷ்டை எப்படி நிகழ்ந்தது என்று அறிய விரும்பினால், சராசரி தர்க்க அறிவை தாண்டி அருளியலின் ஆழ்ந்த அறிவியல் வழிகளை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சத்குரு ஜக்கி வாசுதேவ் என்கிற தனி மனிதர் தன்னை உணர்ந்து ஞானியாகி மக்களுக்கு ஞான விதை விதைக்கும் தியானலிங்கம் அமைப்பதை தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டார் என்றால் அது இந்த ஜென்மத்தின் உண்மை மட்டுமே அல்ல. தியானலிங்கம் என்பது மூன்று ஜென்ம கனவு. ஞானி ஸ்ரீ பழனிசுவாமிகளின் அன்பான உத்தரவு, குருவின் கனவை நனவாக்க உத்தரவை செயலாக்க மூன்று பிறப்புகள் தேவைப்பட்டிருக்கின்றன. சிவயோகியாக இருந்த சத்குரு ஸ்ரீபிரம்மாவாக இருந்த சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு அவரது ஆன்மீக பரிமாணம் தொடங்கிய பில்வா என்ற பிறவியிலிருந்து ஒவ்வொரு பிறவியாக விரிவாக பார்க்கலாம். சுமார் 370 ஆண்டுகளுக்கு முன் மத்திய பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தார் பில்வா. இந்திய சைவ மரபில் ஒரு பிரிவினர் இருந்தனர். அவர்கள் இருள் விலகாத விடியல் நேரங்களில் வீதிகளில் வந்து முரசுகளை ஒழிக்கச் செய்து மக்களை எழுப்புவார்கள். உள்ளுணர்வில் தோன்றும் செய்திகளை சொல்வார்கள் அல்லது கடவுளை போற்றி பாடிவிட்டு போய்விடுவார்கள். அந்த பிரிவைச் சேர்ந்தவர்தான் பில்வா. அவருக்கு பிடித்த இரண்டு விஷயங்கள் சிவனும் பாம்பும். பில்வா பாம்புகளை பிடிப்பதில் வளர்ப்பதில் வல்லவர். பில்வாவின் மகுடிக்கு பாம்புகள் மயங்கியது போல் ஒரு பாவையும் மயங்கினாள். அந்த பெண்ணின் உண்மையான அன்பில் பில்வாவின் உள்ளம் கரைந்தாலும் ஊராரின் உள்ளம் வேறு மாதிரி இருந்தது. இந்த காதலால் அந்த பெண்ணின் குடும்பத்தினர் கொதித்தெழுந்தார்கள். பில்வாவை உயிரோடு விட்டு வைத்தால் தங்கள் தர்மங்கள் செத்துவிடும் என்று கருதினார்கள். ஊருக்கு நடுவில் இருந்த ஒரு பெரிய மரத்தில் பில்வாவை கட்டி வைத்தார்கள். அவர் வளர்த்த பாம்புகளுள் ஒரு நாகப்பாம்பை எடுத்து அவரை கடிக்க வைத்தார்கள். பில்வாவுக்கு விஷம் தலைக்கேறியது, பார்வை மங்கியது. மரணத்தின் கடைசி நிமிடங்களில் இருந்த பில்வா ஒரு விபத்து போல தனது சுவாசத்தை கவனிக்க துவங்கினார். மிகவும் கூர்ந்து தன் சுவாசத்தை கவனிப்பதும் ஓர் ஆத்ம சாதனையாகும். தீவிரமான அந்த கவனிப்பில் ஒரு பெரிய சக்தி தாக்கம் அவருக்குள் நிகழ்ந்தது. மிகுந்த விழிப்புணர்வோடு கவனிக்கப்பட்ட சுவாசம் அடுத்து தீவிர சாதகராக சிவயோகியாக பிறப்பெடுக்க செய்தது. சிவயோகி சிவனை தவிர யாரையும் மதிக்காதவர், ஏற்காதவர். ஆனால் பழனிக்கு அருகில் இருந்த ஸ்ரீ பழனிசுவாமிகள் என்ற தன்னை உணர்ந்த ஞானியின் பால் ஈர்க்கப்பட்டார். ஸ்ரீ பழனிசுவாமிகள் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் சமாதி நிலையில் இருந்தவர். பிறகு நாடு முழுவதும் பயணம் செய்து பலருக்கும் ஞானம் வழங்கியவர். அவர் சிவயோகியிடம் வந்தார். அவரிடம் கருணை காட்டினார். அவரை பார்த்ததுமே தன் குருவாக உணர்ந்தார் சிவயோகி. ஆனால் சிவயோகிக்கு தனக்கு சிவன் வந்து ஞானம் தர வேண்டும் என்று கருதினார். அதனால் பழனி சுவாமிகள் சிவன் வடிவத்திலே காட்சி தந்து ஒரு கோளால் சிவயோகியின் 2 புருவங்களுக்கு மத்தியில் உள்ள ஆக்ஞாவை தொட்டார். அந்த வினாடி சிவயோகி தன்னை உணர்ந்தார். குருவுக்கும் சீடருக்கும் சில மணித்துளிகள் மட்டும் நிகழ்ந்த அந்த முதல் சந்திப்புதான் கடைசி சந்திப்புமாகும். தியானலிங்கத்தை இந்த மண்ணுக்கு வழங்க சரியான நபர் சிவயோகிதான் என்று தேர்வு செய்து அந்த பணியை அவரிடம் ஒப்படைக்கவும் செய்தார். வாய் வார்த்தைகளால் அல்ல, உள்ளுணர்வின் பரிமாறலால். குரு ஒப்படைத்த பணியை நிறைவேற்ற சிவயோகி மிகுந்து பாடுபட்டார். ஆனால் உள்ளுணர்வு நிரம்பி இருந்தும் உலக சூழல் எதிர்ப்பாக இருந்ததால் தியானலிங்கம் அமைப்பது சிவயோகிக்கு சாத்தியமாகவில்லை. குருவின் கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் சிவயோகியின் உயிர் உடல் கூட்டை துறந்து சிறகடித்தது. தனது குருவான ஸ்ரீ பழனிசுவாமிகள் தனக்கிட்ட தியானலிங்க உருவாக்கத்தை செய்து முடிப்பதற்காகவே இன்னொரு பிறவி எடுக்க விரும்பிய சிவயோகி சத்குரு ஸ்ரீபிரம்மாவாக பிறப்பெடுத்தார். சிவயோகியாக இருந்தபோது குருவின் கட்டளையான தியானலிங்கத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்பது நெஞ்சில் அழுத்தமாக பதிந்து ஆற்றாமையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் இந்த பிறவியிலாவது அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார் சத்குரு ஸ்ரீபிரம்மா. கோயம்புத்தூரில் அந்த உயர்ந்த பணியை துவங்கினார். தியானலிங்கம் தெய்வீகத்தின் உயர்ந்த வெளிப்பாடு என்பதால் அது வாழ்வின் அத்தனை தன்மைகளையும் கொண்டிருந்தது. எனவே ஆண்களும் பெண்களும் தீவிர ஆத்ம சாதனையில் ஈடுபட வேண்டி வந்தது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்தால் அவர்களது உயரிய நோக்கங்கள் மறைக்கப்பட்டு கொச்சையான விஷயங்கள் தானே பேசப்படும். சமூகத்தில் மிகுந்த எதிர்ப்பு இருந்ததால் கோவையில் இருந்து கடும் கோபத்தில் வெளியேறினார் சத்குரு ஸ்ரீபிரம்மா. ஸ்ரீபிரம்மாவின் கோபம் தனி மனிதர்கள் மேல் அல்ல, ஒரு தலைமுறையின் மீது. எப்போதெல்லாம் தியானலிங்கம் உருவாகிற சூழல் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தடைகளை ஏற்படுத்தும் தீய சக்திகளின் மீதுதான் கோபம். கோவையில் உண்டாக்கப்பட்ட தடைகள் ஸ்ரீபிரம்மாவை கொந்தளிக்க செய்துவிட்டன. அந்த கோபத்தின் உச்சியில் ஒரு திசையை நோக்கி நடக்க துவங்கினார்.
அவருக்குள் இருந்த ஆவேசத்தை பார்த்து யாரும் அவரை நெருங்கக்கூட முடியவில்லை. எங்கே செல்ல வேண்டும் என்று திட்டமிடாமல் மேற்கொண்ட பயணம் அது. ஆனால் ஆந்திரா பகுதியிலுள்ள கடப்பா என்ற இடத்தில் உள்ள ஒரு ஆலயத்தை நோக்கி இயல்பாகவே அமைந்துவிட்டது அந்த பயணம். தனது குருவான ஸ்ரீ பழனி சுவாமிகள் நடமாடிய பூமி அது. அந்த மகானின் சக்தி நிலையை ஸ்ரீபிரம்மாவை அங்கு இழுத்தது. கடப்பாவில் உள்ள ஆலயத்தில் தங்கினார். ஸ்ரீபிரம்மாவின் தவ நெறியின் வலிமை உண்டாக்கிய அக்னி வலயத்தின் உஷ்ணம் தாங்காமல் அந்த ஆலயத்தின் அர்ச்சகர்கள் கூட அங்கு வருவதை நிறுத்தி கொண்டார்கள். அந்த ஆலயத்தில் அமர்ந்து தியானலிங்கம் உருவாவதற்கு வேண்டிய திட்டங்களை தெளிவாக வகுத்தார். யார் யார் பிராண பிரதிஷ்டையில் பங்கு பெற வேண்டும், அவர்கள் எந்தெந்த கருவில் உருவாக வேண்டும் என்பதெல்லாம் கூட தீர்மானித்து விட்டார் அந்த ஞானி. இறுதியாக கோவை வந்த ஸ்ரீபிரம்மா வெள்ளையங்கிரி மலைக்கு வந்தபோது அடிவாரத்தில் பெரும் திரளாக மக்கள் கூடியிருந்தார்கள். அவர்களிடம் இவன் திரும்ப வருவான் என்று மட்டும் சொன்னவர் மலையின் மீது ஏறத் துவங்கினார். ஏழாவது மலையின் உச்சியை அடைந்து அவர் தன் உடலின் ஏழு சக்கரங்கள் வழியாகவே உடலை விட்டு வெளியேறி விண்ணில் கலந்தார். அதனாலேயே அவரை சக்ரேஸ்வரர் என்றும் அழைப்பதுண்டு. ஸ்ரீ பழனி சுவாமிகளின் உத்தரவை நிறைவேற்ற சிவயோகி முதலில் முயன்றார், இயலவில்லை. அவரே அடுத்த பிறவியில் ஸ்ரீபிரம்மாவாக பிறந்து முயன்றபோதும் சூழல் ஒத்துழைக்கவில்லை. இறுதியாக மூன்றாவது பிறப்பாக கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவர்தான் நமது சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். இந்த பிறவியில் பல வருட முயற்சிகளுக்கும் போராட்டங்களுக்கும் பிறகு தமது நோக்கத்தில் உறுதியாக நின்று சரியான சீடர்களின் ஒத்துழைப்பாலும் ஆதரவாலும் தியானலிங்கம் உருவாக்க பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறார். சத்குரு தான் ஒரு ஞான மனிதர் என்பதை எப்படி உணர்ந்து கொண்டார்? தியானலிங்கத்துக்காகவே தான் பிறப்பெடுத்திருக்கிறோம் என்பது இவருக்கு எப்படி தெரிந்தது? தன்னுடைய முன்பிறவிகள் பற்றி எப்போது எப்படி தெரிந்து கொண்டார்? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.